அசுத்தம் நீங்க என்ன வழி என்று குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ரிஷி போன்ற ராவுத்தங்கன்னு சொல்லுவார்கள், அசுத்தங்கள் நீங்கிவிடும். அசுத்தங்கள் நீங்கினால் என்னாகும்? அசுத்தங்கள் நீங்க முன் செய்த வினை இருக்கும் வரை அசுத்தம் நீங்காது. காமதேகம் நம்ம விட்டு போகாது. காமதேகம் பொய்ய பொய்ய நீங்க வேண்டும். நம்மை சார்ந்திருப்பவன் மும்மலமற்றவன், மலமற்றவர்கள் மலமற்றவன் மலமற்ற ஞானிகள் நம்ம சார்ந்திருக்கிறார்கள். நம்ம மலக்குற்றம் உள்ளவை, மலக்குற்றம் உள்ளவர்கள் நாம், அவர் மலக்குற்றம் அல்லாதவர்கள். மலக்குற்றம் ஏன் வந்தது? பசியினால் வந்துச்சு. பசி வந்ததன் காரணமாக மூச்சுக்காட்டு இயக்கத்தினாலே. மூச்சுக்காட்டு இயக்கம் தாயினுடைய கயிறுப்பையில் இருக்கும்போது தாயினுடைய மூச்சுக்காட்டு தான் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கப்போ. அந்த மூச்சுக்காட்டு இயக்கமே மூச்சுக்காட்டு அசைவே உள்கருவிகளும் அசையும். கருவிகளின் அசைவின் காரணமாக பசி வரும். பசியின் காரணமாக சாப்பிடுவோம். சத்தை அசத்தை பிரிக்கும். சத்தை 72 நாடியம் இருக்கும் பொறுக்கிட்டு விடும். அது மனம் புத்தி சித்த அகங்காரம் மெய்வாய் கண்முக்கு செவி என்று சொல்லப்பட்ட ஐம்புலனையும் ஐம்புலனையும் கரணங்களையும் பொறி புலனை பொறி ஐந்து புலனைந்து பொறி என்பது முன்கருவி. இந்த கண் என்பது பொறி. கண்ணால் பார்த்து புலப்பட்டால் அது புலன். பொறி ஐந்து புலனைந்து கரண் நான்கு மனம் புத்தி சித்த அகங்காரம் பரான்கு கருவிகள். இந்த பரான்கு கருவிகளும் 72,000 நாடி நரம்புகளுடைய இயக்கத்தின் காரணமாக இயங்கிட்டிருக்கும். இந்த 72,000 நாடி நரம்புகளும் இயங்குவதற்கு உணவு முக்கியமான காரணம். அந்த உணவு ஜீனப்பதற்கு காரணம் மூச்சுக்காட்டு இயக்கமே. மூச்சுக்காட்டு இயக்கமே ஆன்ம இயக்கமாக இருக்குது. அந்த ஆன்ம இயக்கமே பசியாக இருக்குது. அப்போ என்ன செய்கிறான்? உணவு உணுகிறான். அறுசை உணவை நீக்கி உப்புல உணவு சாப்பிடுவான். அப்போ தேக கசடு நீங்கும். ஒரு பக்கம் அருள் பலம் உண்டாகும், ஒரு பக்கம் தேக கசடு நீங்கி வரும். தேக கசடு நீங்க உடனே நீங்கி விடாது. ஏமாந்து விட வேண்டாம். பல ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும். பல ஆண்டுகள் காத்திருந்தால்தான் என்ன செய்வார்கள்? அந்த தேக கசடு நீக்கி வருவார்கள். அது வினை தேக குற்றம் நீங்கும் போது வினையும் தீரும். அப்போ கொனைக்கடி நீங்கிவிடும். அங்கே காமதேகம் இருக்க முடியாது. தேக குற்றம் நீங்கினால் அங்கே காமம் இருக்க முடியாது. காமதேகம் இருந்தால் மீண்டும் பிறவி வந்துவிடும். காமதேகத்தை நீக்குவதற்கு காமதேகம் அட்டவன் தயவு வேண்டும். அப்போ தியானம் செய்கிறான், ஆசானை வணங்குகிறான், தினமும் பூஜை செய்கிறான். அடி எனக்கு ஞான சித்திக்க வேண்டும், அதுக்குரிய அறிவு பக்கம் வரணும், அறிவு பறிவு பக்கம் வேணும்னு கேட்பான். ஞான சித்திக்க வேணும், ஞான சித்திக்க வேணும், ஞானம் என்னன்னு கேட்டான். காமம் மட்டும் தேகத்தை பெறுவதே ஞானமாகும். கோபப்பட்ட வாழ்வு பெறுவதே ஞானமாகும். காமம் மட்டும் காமத்தை உண்டு பண்ணுவது என்ன? மும்மலை குற்றம். மும்மலத்துக்கு காரணம் என்ன? பசி. பசி காரணம் என்ன? மூச்சுக்காட்டு இயக்கம். மூச்சுக்காட்டு இயக்கத்தை நிறுத்து முன்ன முடியுமா? நேற்றினால் செத்து போவான். அப்போ மூச்சுக்காட்டோடு தொடர்பு கொள்ள வேண்டும். அப்போ வாசி பழக்கத்தை அறிய வேண்டும். வாசி மூச்சுக்காட்டோடு தொடர்பு கொண்டு அந்த மூச்சுக்காட்டின் துணை கொண்டு சைவமனை கொண்டு மேற்கொண்டும் அந்த அதோடு பழகியும் தேகக்கழிமை நீக்க வேண்டும். தேகக்கழிமை நீக்கும் போது என்னாகும்? ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.